வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து அதாவது மிளகு தேங்காய்பால் காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிளகு வறுவல், மிளகு காடை வறுவலும் தேங்காய்பால் கிரேவியும். காடையை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, இது மிளகு கடையினால் மிளகு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வறுக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு வறுத்துட்டு அதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் பாதியும் தக்காளி பாதி, அதாவது ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் வதக்கி அரைச்சிக்கோங்க. அதோட இந்த மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க. அதை வதக்கி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், சோம்பு, அதாவது தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு, கடுகு போடக்கூடாது, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அரைச்ச விழுதையும் போட்டேன். இந்த அரைச்ச விழுதில் என்னென்ன இருக்குன்னா மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு திருப்பி அதையும் வதக்கிட்டு நம்ம காடையையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. அதை இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தேங்காயை வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து காடைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து 2 காடை போட்டிருக்கேன். இப்போ இதிலே மிளகு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் பொடி, இது எல்லாமும் 2 காடைங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏன்னா மிளகு நிறைய சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு வதக்கி இப்போ தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. இப்போ அந்த அரைச்ச தக்காளி வெங்காயம் அரைச்சோம்ல அந்த விழுதோட மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி வேக விட்டுருக்கேன். வெந்த உடனே நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன மூடி, 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு கெட்டி பால் மட்டும் அதில் விட்டுருங்க. விட்டு ரொம்ப தண்ணி பால் விட வேணாம், ஃபஸ்ட்டு பாலை மட்டும் விட்டு நல்லா கிண்டி திருப்பி நல்லா ஒரு கொதி கொதித்த உடனே அந்த கிரேவியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இன்னொரு சட்டியில் அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் விடுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகிடும். திருப்பி மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே இப்போ அந்த இன்னொரு சட்டியில் எண்ணெய் விட்டு அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பட்டை பொடி போட்டு வீட்டிலேயே இப்போ மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா பொடி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த காடையை மட்டும் எடுத்து போட்டு 2 ஸ்பூன் குழம்பு ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து மிளகு காடை வறுவல். அதாவது ஈஸியாக நம்ம வந்து ஒரே குழம்பு தான், குழம்பு மட்டும் எடுத்துட்டு திருப்பி அந்த காடையை மட்டும் போட்டு மிளகுத்தூள் போட்டு வறுத்துற வேண்டியதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தனித்தனியாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த காடை கிரேவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க வெங்காயம், கேரட் வந்து, தயிர் பச்சடி, ரசம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த காடை மிளகு வறுவலுக்கு ரசத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காடை மிளகு வறுவலும் காடை கிரேவி. வணக்கம், மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.